மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் புதிதாக பத்துக்கிட்டு எரியக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறாங்க இதனால் துருக்கி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி அதற்கான பதில் என்னன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாவது துருக்கி இதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதுதான் ரொம்ப முக்கியமானது ஈரானுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிபர் பெஜஸ்கியா அவர் நேரடியாக ஈராக்குக்கு பயணப்பட்டிருக்கார் அவருடைய முதல் விஜயம் இது அவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு ஈரானுடைய புதிய அதிபரையும் சாகடிப்பதற்காக திட்டம் தீட்டிய நபர்கள் யார் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாஸ் சிக்னேச்சர் இந்தியனுடைய ஆக்டிவிஸ்ட் ஐஸ்நட் ஐகி அப்படிங்கிற நபர் இவங்க ஒரு லேடி இவங்க தொடர்ச்சியாக வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் செட்லர்ஸ் உள்ள நுழையிறது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இவங்க ஒரு ஆள் மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய போராட்டங்கள் நாம் அறிந்தவை தான் ஆனால் இந்த போராட்டம் பண்ணுறவங்களையே சுட்டு கொள்ளக்கூடிய வேலையை தான் அந்த நாட்டினுடைய இஸ்ரேலுடைய செட்லர்ஸ் செஞ்சாங்க இப்போ ஐடிஎஃப் வீரர்கள் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இருக்காங்கல்ல அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மீது துப்பாக்கி சூடு பகிரங்கமாக நடத்தினாங்க அங்கெல்லாம் சுடப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவரைக்கும் நமக்கு தெரியும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் காயப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பாலஸ்தீன் காசா காசா ஸ்ட்ரிப் அதற்கு பிறகு வெஸ்ட் ஏரியா உள்ளிட்ட பகுதிகளில் நடக்கக்கூடிய யதார்த்தமான நிகழ்வுகள் இப்போ இந்த வெஸ்ட் நான் ஏரியாவில் நடந்த போராட்டத்தில் இந்த லேடி பங்கெடுத்துக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு துருக்கி அமெரிக்கன் ரெட்டை குடியுரிமை வாங்கினவங்க இவங்க மேலே தாக்குதல் நடத்தப்படுது தாக்குதலில் இவங்க அதே இடத்துலையே இறந்து போயிடுறாங்க ஸோ இது அமெரிக்காவுக்கும் இழப்பு துருக்கிக்கும் இழப்பு அமெரிக்காவும் துருக்கியும் எங்கே அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் அப்போது இந்த துருக்கி இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய குடிமகளை நீ எப்படி வந்து கொலை செய்யலாம் அப்படின்னு துருக்கியினுடைய இரடகன் வீராவசம் பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ தன்னுடைய நாட்டு குடிமகளுக்கே பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே பொங்கிட்டு வந்து பேசுகிறார் இஸ்ரேலே உன் மீது நான் போர் தொடுக்கப் போகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய பகிரங்கமான அறிவிப்பு இதை கேட்டு அமெரிக்காவினுடைய பிளிங்கன் பைடன் உள்ளிட்டோர் ஆட்டம் கண்டு போயிருக்காங்க அந்த ஆக்டிவிஸ்டினுடைய மரணம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் அதே நேரத்தில் அமைதியை பேண வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அதே நேரத்தில் இஸ்ரேல் செய்த சவருக்கு அவங்க பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளோடு அமெரிக்கா நிறுத்திக்கிட்டாங்க துருக்கிக்கிட்ட தொடர்ச்சியாக இது போரளவுக்கு கொண்டு போயிட வேண்டாம் அப்படிங்கிறத ரெகஸ்டாவும் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவினை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பைடனுக்கோ இல்லை பிளிங்கனுக்கோ இல்லை என்பது தெளிவாகுது இன்னைக்கு ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விவாதத்தில் நிச்சயமாக இந்த துருக்கிய அமெரிக்க பெண்ணுடைய மரணம் பற்றிய பேச்சுக்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஒரு பெரிய சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வுகள் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் நடந்திருக்கு இதற்காக ஐடிஎஃப் வந்து மன்னிப்பு கோரியிருக்காங்க தெரியாமல் நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன கேள்வினா ஒரே ஒரு துருக்கி அமெரிக்க பெண் இறந்ததற்கு துருக்கியினுடைய ஜனாதிபதி உள்ள என்றாகிறாரு அமெரிக்கா உள்ள என்றாகுது ஒத்த உசுறு உங்களோட ஒத்த உசுறு ஒன்று இங்கே செத்து போன நாற்பது உசுரோட இதுவும் ஒன்றாடா அப்படிங்கிற கேள்விகள் வந்து யதார்த்தமாக சாமானியனுக்கு கூட வரும்ல அப்போ நாற்பதாயிரம் பேர் செத்து போகிறப்போ வந்து பெருசாக பொங்கி எழுந்து உலக நாட்டினுடைய தலைவர்கள் அமைதியாக தானே இருந்தீங்க அப்போது உங்கள் உங்களோட உசுறு பெருசு அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உசுறு என்ன அது இப்போது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விகளுக்கான பதில் என்னென்னு உங்களுக்கே தெரியும் இஸ்புல்லா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது ஒரே இரவில் வந்து மொத்தம் நாற்பத்தஞ்சு ராக்கெட்டு வீசியிருக்காங்க அதில் வந்து இந்த கலிலி அப்படிங்கிற பகுதியில் இஸ்ரேலுடைய பகுதியில் பதினைந்து ராக்கெட்டு அதற்கு பிறகு வந்து மவுண்ட் மிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா அங்கே முப்பது ராக்கெட் வந்து வீசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது ஹிஸ்முல்லா தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கு ஆனால் அதனுடைய பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் செய்திகள் வெளியில் பெரிய அளவில் வரமாட்டேங்குது இஸ்ரேலுடைய நகரியா அப்படிங்கிற பகுதியில் ரெண்டு ட்ரோன் அட்டாக் நடத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி பார்த்தோம் அது மட்டும் இல்லை ஒரு கட்டடத்தின் மீது அவங்க நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் பற்றிய விவரங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா சேதம் பெரிய அளவில் இல்லாதது மாதிரி இஸ்ரேல் சைடில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க லெபனான் மீது அதிரடியாக போர் தொடுக்கப்படும் அப்படின்னு இஸ்ரேல் சைட்லேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பட்டு லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பயந்து போய் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவை கலட்டி விடுவதற்கான எல்லா வேலையும் அவர் செய்யப் போகிறாரோ அப்படிங்கிற அச்சம் மற்ற நாடுகளுக்கு அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இஸ்புல்லா ஆதரவாளர்களுக்கு இருக்குங்கிறாங்க இஸ்ரேலுடைய அட்ராசிட்டியில் மிக முக்கியமான ஏரியாவாக கருதப்படக்கூடிய சிறிய பகுதிகளில் கோலன் குன்றுகள் இருக்குல்ல அந்த ஏரியாவில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ சிரியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க அந்த நாட்டினுடைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரில் நேரடியாக பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவு ஆனால் ஈரான் தனது தலமாக சிரியாவை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த கோலன் குன்றுகள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் பதினாறு பாலஸ்தீனியர்கள் இந்த இடத்துல கொலை செய்யப்பட்டதாகவும் முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட சிறிய மக்கள் வந்து காயமடைஞ்சதாகவும் தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக சிரியா லெபனான் இந்த பக்கம் இஸ்புல்லா ஈராக் சைடில் இருந்தும் இந்த போர் வந்து சிரியா இஸ்ரேலுக்கு எதிராக தான் நகர்ந்துகிட்டு அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த ஒட்டுமொத்த போரையும் பொறுத்தளவில் இஸ்ரேலுக்கு எதிராக நான்கு நாடுகள் ஈரான் உட்பட நான்கு நாடுகள் தொடர்ச்சியாக அந்த இடத்துல வந்து ஒற்றை நாடுக்கு எதிராக போர் தொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அடல் கிரம் அண்டு செப்ரீனா அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து புதுசாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று சமிட் பண்ணியிருக்காங்க இவங்க ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்னென்னா இந்த ஃப்ரான்ஸு இங்கிலாண்டு உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை வந்து ஈரானுடைய ஆயுத குழு அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இது மேற்குலக நாடுகளை பதப்பதைக்க வச்சுக்கூடிய செய்தியாக இருக்குது ஈரான் வந்து சத்தமே இல்லாமல் தனது ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு ஒரு நாட்டை மட்டும் அவங்க அட்டாக் பண்ண போகிறதில்லை உலகின் பல்வேறு நாடுகள் நாட்டை அங்கத்தினராக இருக்கக்கூடிய பிரான்ஸ் யூகே ஜெர்மன் அதற்கு பிறகு அமெரிக்கா அந்த நாலு நாடு தான் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் ஆயுதங்கள் கொடுத்து உதவுறதுக்கு முன் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாலு நாட்டு நாட்டின் மீது தன்னுடைய தாக்குதலை நடத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை அட்டாக் பண்ணுறதுக்கும் சத்தமே இல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களை காலி செய்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களையும் கவனமாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவு செவிவழி செய்தியாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க சவுதி அரேபியாவினுடைய ரியாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிக் மிக முக்கியமான மீட்டிங் ஜிசிசி அப்படிம்பாங்க வளைகுடா உச்சி மாநாடு இந்த மாநாட்டில் ரஷ்யாவினுடைய ஃபைன் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவங்க கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நிச்சயமாக போர் வரும் மாற்று கருத்து இல்லை அதற்கான தேதி மட்டும்தான் இன்னும் குறிப்பிடப்படலை அவங்க போர் செய்வாங்க அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அப்படின்னு ரஷ்யா சைட்லருந்து சொல்கிறாங்க இது என்னடா புதுசா இருக்குது இது வரைக்கும் ஈரான் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோன்னு பட் ரஷ்யா சைட்லேருந்து இதை வந்து ஒரு ஜிசிசி மாநாட்டில் பேசுகிறாங்க அப்படின்னா அதுவும் ரஷ்யாவினோடய ஃபாரின் மினிஸ்டர் பேசுகிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கருத்தாக அது இருக்கு அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க ஹமாஸனுடைய தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தலைவரை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவர் டனலுக்குள்ளேயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவருடைய பேர் நல்லா அவங்களுக்கே தெரியும் எக்யா சிந்த்வா இவர் கடித பரிமாற்றம் மூலியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் சொல்லியிருக்கார் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அல்ஜீரியா அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படிங்கிறதுனால இந்த அல்ஜீரியாவினுடைய பிரெசிடென்ட்டுக்கு ஹமாஸனுடைய தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறது ஒரு பக்கம் பட் இன்னொரு நாட்டினுடைய தலைவருக்கு ஹமாஸினுடைய தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறார்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த சுதந்திர நாடு உருவாகும் போது ஹமாஸினுடைய தலைவர்கள் தான் அங்கே ஆட்சி பொறுப்பில் இருப்பாங்க அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு தான் சின்வார் இந்த ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு நாட்டினுடைய தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு எவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்க அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஈரானுடைய எஃப்எம் ஃபாரின் மினிஸ்டர் நசீர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நாங்கள் ரஷ்யாவுக்கு ஆயுத பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அதுக்கான ப்ரூஃப் என்னன்னு கொடுங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காரு ரெண்டாவது அமெரிக்கா மாதிரியான நாடுகள் ஜெர்மன் மாதிரியான நாடுகள் தான் பொருளாதார பயங்கரவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அவங்கக்கிட்ட ரூபாய் இருக்குது காசு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால யார் மீது போர் தொடுக்கணும் விளையாட்டுத்தனமாக அவங்க எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களை மாதிரியான மனித உயிர்கள்லாம் அவங்களுக்கு விளையாட்டு பொருட்களாக போயிடுச்சு பொருளாதார பயங்கரவாதிகள் அவங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு இது வந்து வித்தியாசமான ஒரு குற்றச்சாட்டு தான் ஈராக்கினுடைய விக்டோரி கேம்ப் அந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க இஸ்புல்லாவினுடைய இணை கூட்டாளிகள் சில பேர் ஒன்றாக சேர்ந்து இஸ்புல்லாவிலேருந்து பிரிஞ்சு போன செப்பரேட் குரூப்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முதல் திட்டமாக வந்திருக்கு இது என்ன பிரசாத் இது என்ன பெரிய விஷயமா இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது ஆனால் ஈராக்ல ஏன்னா ஈராக்ல தான் அமெரிக்க படைகளே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அப்போது அவங்க மீது வந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாக்குதலில் அந்த விக்ட்ரி கேம்ப்புங்கிற மேலே தாக்குதல் நடந்திருக்கும் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டால் ஈரானுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரசிடண்ட்டு மேற்கத்திய அடிமைன்னு சொல்லப்படக்கூடிய பத்திரிகைகளாக சொல்லப்படக்கூடிய பெஜஸ்கியான் ஈராக் போயிருக்கார் பாக்தாத் போயிருக்கார் அப்போ அவர் போறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஸோ பெஜஸ்கியான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இது நடந்ததா அப்படிங்கிற விசாரணை போயிட்டு இருக்கு ஆனால் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு ஈரானுக்கு தகவல் தெரிஞ்சா கூட ஈரான்ல இருந்து ஈராக்கு அவர் டிராவல் பண்ணியிருக்காருங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஈரானுடைய ஓல்டு பிரசிடென்ட் உங்களுக்கே நல்லாவே தெரியும் ரைசி அவர்களுடைய மரணமே இன்னமும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் ஏற ஏகப்பட்டதற்கிருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் பெஜஸ்கியான் அவர்கள் வெளிநாட்டு பயணம் அதுவும் முக்கியமாக ஈராக்கும் ஈராக் கிட்ட அவர் பயணப்பட்டிருக்கார் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா ஈரான் விழிப்போடு செயல்பட வேண்டியது அவசியம்னு சொல்லி நிறைவு செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்